நோக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமரலால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையே ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்டன் முறைகானும் முத்துமாறி தங்க என பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாய் அவளை எனக்குரிய தமிழ் அவளை நேசித்து வணங்கி தமிழ் கேட்டு டான் தமிழொளி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே ஏனைய அன்பர்களே உங்கள் யாவருக்கும் வணக்கம். வளமை போல ஓம் தொலைக்காட்சியிலே ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே விரதங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த விரதங்களுக்குரிய மூர்த்தங்களாகிய இறை மூர்த்தங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஏராளமான விரதங்கள் நாங்கள் ஆன்மீக பரப்பிலே பயணிப்பதற்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு தாயை இழந்து இருப்பவர்கள் அனுட்டிக்கின்ற பூரணை விரதம் சித்திரை மாதத்திலே வருகிற சித்திரா பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற விரதத்தை நாங்கள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறோம். சித்திரை மாதத்திலே வருகிற பௌர்ணமி என சிறப்பாக அழைக்கப்படுகிற விரதம் சித்திரா பௌர்ணமி. ஒவ்வொரு மாதத்திலும் இந்த பௌர்ணமி விரதம் அனுட்டிக்கப்படுகிறது. ஆனால் யாருக்காக அனுட்டிக்கப்படுகிறது? தாயை இழந்தவர்கள் இந்த பூரணி விரதத்தை பௌர்ணமி விரதத்தை அனுட்டிப்பார்கள். இந்த 12 மாதமும் அனுட்டிக்க முடியாதவர்கள், இயலாதவர்கள், வசதி இல்லாதவர்கள் இந்த சித்திர மாதத்தில் வருகிற இந்த சித்திரா பூரண விரதத்தை நிச்சயமாக அனுட்டிக்க வேண்டும். 10 மாதம் சுமந்து எம்மை பெற்று வளர்த்து இந்த உலகத்துக்கு தந்தவள் எங்களுடைய தாய். அந்த தாயை நாங்கள் மறந்துவிட முடியாது. இருக்கிற காலத்தில் தான் அம்மா என்று நாங்கள் சொல்லுகிறோம். இல்லாத காலத்தில் அம்மா அம்மாவா இல்லாமல் போகலாமோ? இல்லை, தாய் தான் என்றைக்கும் எங்களுக்கு அவள் தாய். ஆகவே அந்த தாயை நினைத்து அனுட்டிக்கின்ற விரதம் சித்திர மாதத்திலே வருகிற சித்திரா பௌர்ணமி. இந்த நாளில் சந்திரன் முழு வலிமை பெற்று பூரண கிரகணத்தையும் இந்த வையகத்துக்கு பூமிக்கு அளிக்கிறான் அல்லவா, இதனாலே சிறப்பு பெறும் இந்த நாளில் வருகிறது தான் பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி. இதை பூரண விரதம் என்று சொல்லுவோம். பேச்சு வழக்கில் பருவம் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, அமாவாசை பருவம், அந்த பருவம் தான் பூரணி, அந்த பூரணி தான் இந்த பௌர்ணமி. ஆகவே இந்த சித்திரா பௌர்ணமி தினத்திலே இந்த தினத்துக்கு உரித்தான தாற்பரியங்களையும் பெருமைகளையும் இந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பிலே நாங்கள் அறிந்து கொள்வது சிறப்பாக அமையும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். இந்த புண்ணிய தினத்திலே விரதம் அனுட்டிப்பதால் இறந்து விட்ட தமது தாயின் ஆத்மாவை புத்திரர்களால் நற்கதி அடைய செய்ய முடியும். நிச்சயமாக நம்புங்கள், நாங்கள் வெறுமனையே நாங்கள் சிந்தித்து விட முடியாது. இந்த தாயினுடைய ஆத்மா சிவலோகத்தில் நற்கதி அடைய வேண்டுமென்றால் பிள்ளைகள் இந்த விரதத்தை அனுட்டிக்க வேண்டும். இந்த காலத்தில் சிவனை நினைத்து வழிபடுபவர்கள் எல்லோரும் நற்கதி பெறுகிறார்கள் தானே. அந்த வகையிலேதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், இறந்துவிட்ட தந்தையின் ஆத்மா நற்கதி அடைவதற்காக அமாவாசை விரதம் நாங்கள் அனுட்டிக்கிறோம். 2 விரதம் வருஷத்தில், அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம். இந்த 12 மாதங்களிலும் அமாவாசை விரதம் பிடிக்க முடியாதவர்கள்
ஆடி அமாவாசை விரதம் நிச்சயம் அனுட்டிக்க வேண்டும். என்றால் அந்த 12 மாதமும் உங்களுக்கு தந்தையை நினைத்து விரதத்தை அனுட்டிக்க முடியாமல் போயிருக்கலாம். அனுட்டிக்கின்ற சூழல் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆடி அமாவாசை என்று சொல்லுகின்ற ஒரு மகத்துவமான விரதம். இந்த விரதத்தை ஆடி மாதத்தில் நாங்கள் அனுட்டித்தாக வேண்டும். ஆகவே இறந்துவிட்ட தந்தையினுடைய ஆத்மா நெக்கதி அடைய ஆடி அமாவாசை விரதம். இறந்துவிட்ட தாயினுடைய ஆத்மா நெக்கதி அடைவதற்காக சித்திரா பௌர்ணமி. இந்த தினத்திலே இந்த தினங்களிலே விரதம் இருப்பதினாலே இது பிதிர்களுக்குரிய விரத நாளாக அனுட்டிக்கப்படுகிறது. சைவ பெருமக்கள் மரபு ரீதியாக இந்த விரதத்தை அனுட்டித்து வந்தவர்கள், அனுட்டித்து வருகிறார்கள். தாயை நினைத்து வழிபட முடியாதவர்கள் வருடத்திலே ஒருமுறை வருகின்ற இந்த சித்திரா பௌர்ணமியை நாங்கள் தவறவிடக்கூடாது. இதை அனுட்டித்தே ஆக வேண்டும். இந்த புனிதமான நாளிலே தாயை நினைத்து, எங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்குகின்ற தாயை நினைத்து இந்த தினத்திலே வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாளிலேதான், இந்த சித்திரா பௌர்ணமியிலேதான், இந்த புனிதமான திருநாளிலேதான் நாங்கள் அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்ளலாம். ஆகவே இந்த சித்திரை கஞ்சி வார்க்கின்ற ஒரு வழிபாடு கூட இந்த சித்திரா பௌர்ணமியிலே, இந்த நிறைமங்கலமான புனிதமான திருநாளிலே ஆலயங்களிலே நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு இந்த நாளில்தான் சித்திரகுப்தனை தொழுது நாங்கள் விரதம் இருப்பது ஒரு சிறப்பு. இதுக்கு ஒரு கதை இருக்கிறது. இந்த சித்திரா பௌர்ணமியிலே சித்திரகுப்தன், யார் சித்திரகுப்தன் அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவேந்திரன் தேவியோட இந்திராணியோட இணைந்து இல்லறம் நடத்துகிற காலையில் அவனுக்கு எல்லா வளமும் இருந்தது, எல்லா செல்வமும் இருந்தது, குழந்தை செல்வம் இல்லை. ஆகவே குழந்தை பேற்றுக்காக இறைவனை நினைத்து அவன் வழிபாடு செய்து விரதம் நோக்கிறான், தவம் இருக்கிறான். இந்த தம்பதியருடைய இந்திரன் இந்திராணியினுடைய தவத்தை வியந்து திருவுளங்கொண்ட இந்திரனின் துயரை நீக்கும் பொருட்டு சித்திர புத்திரன் இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் பிள்ளையாக பிறக்கிறார். இது வரலாறு. பாருங்க, இது ஒரு நல்ல கதை. பாருங்கள், கடவுளை நம்பினோர் கைவிடப்படா. ஆகவே இந்த வகையிலே நாங்கள் இந்த விரதங்களையே நிறுத்திக்கிறோம். அதாவது எங்களுக்கு நிறைவேறாத பாக்கியத்தை இறைவன் அருள வேண்டும் என்று நினைத்து மனம் மொழி மெய்களினாலே இறைவனை மெய்யன்போடு வழிபடுவது விரதம். அந்த வகையில் அந்த இந்திரனுக்கு மகப்பேற்றை வேண்டி அனுட்டித்த ஒரு விரதம் சித்திரா பௌர்ணமி. அவர்களுக்கு சித்திரகுப்தன் பிள்ளையாக பிறந்தான், ஈசனுடைய பணிப்பு. சித்திரபுத்திரன் இந்திராணிக்கும் குழந்தையாக பிறந்த தினமும் இந்த நாள் தான். ரெண்டு பேருக்கும் பிள்ளையாக வந்து உதித்த நாள் இந்த சித்திரா பௌர்ணமி. இளையவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த சித்திரா பௌர்ணமியில் ஆலயங்களில் நடைபெறுகிற சித்திரகுப்த விரதம் மிக சிறப்பாக அனுட்டிக்கப்படுகிறது. இந்த சித்திரா பௌர்ணமியில் மிக விசேஷமாக சித்திரகுப்தன் கதை படிக்கப்படுகிறது. சித்திரகுப்தன் என்றும் 12 வயதுடைய சிரஞ்சீவியாக அவன் காட்சியளித்தான். ஆகவே உலகத்து உயிரினங்கள் அன்றாடம் செய்யும் பாவ புண்ணிய செயல்களை தனது பதிவேட்டிலே எழுதி வைக்கும் பணியை பொறுமையுடன் செய்கின்ற நாயகன் சித்திரகுப்தன். அவருக்கு வேலை பாவ புண்ணிய கணக்கை சரியாக பதிவு செய்கின்ற நாயகன் சித்திரகுப்தன். அதை மறந்துவிடக்கூடிய எங்களுடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் அவருடைய கொப்பியில தான் இருக்கும். அவருடைய சன்னிதானத்தில் தலப்பாகை, எழுதுகோல், ஏடுகள் எல்லாம் காட்சி அளிக்கும். சித்திரகுப்தனுக்கு இருக்கிற ஆலயம் தமிழகத்தில் பார்க்கலாம்.
இந்த பொருட்கள் அவருடைய ஆலயத்திலே இருக்கும். நான் செய்கின்ற குற்றங்களை சித்திரம் போல அங்கே இரகசியமாக தமது மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வதால் தான் இவருக்கு சித்திர குப்தன் என்ற பெயர் வந்தது. இந்த சித்திரா பௌர்ணமியிலே இந்த சித்திர குப்தனை வேண்டி வழிபாடு செய்யலாம். அந்த நாளிலே உப்பு பால் மோர் சேர்க்காமல் பகலில மட்டும் உணவு கொண்டு எங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்யலாம். இப்படி நாங்கள் விரதம் இருந்தால் நாம் கேட்ட பலன் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சித்திரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவது மிக உயர்ந்த. அவரை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யாவிட்டாலும் சித்திரா பௌர்ணமியிலே அவருடைய வழிபாடு இன்றியமையாதது. ஆனால் இந்த நாள் நாங்கள் குறிப்பிட்டது போல பிதர்களுக்குரிய தாய்க்குரிய சிறப்பு வழிபாட்டு நாளாக சித்திரா பௌர்ணமி போற்றப்படுகிறது. தாயை இழந்தவர்கள் தாயின் நினைவாக இந்த விரதத்தை அனுஷ்டித்து அவர்களுடைய ஆத்மா நெற்கதி அடைய சாந்தி பெற இந்துக்களாகிய நாங்கள் இணைய வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு இந்த அளவில் ஆன்மீக பிறப்பில் விரதம் என்ற சிந்தனையை பகிர்ந்து கொண்டு உங்களோடு இந்த அளவில் விடைபெற்றுக் கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.